சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா இன்று சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக ஆ ராசா மீது கடந்த 2015 ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் ஆ ராசா அவரது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, என் ரமேஷ், விஜய் சடரங்கனி மற்றும் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மங்கள் டெக் பார்க் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி எழில் வேலவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஆர் ஆசா உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த மாதம் 18 தேதிக்கு தள்ளி வைத்தார்.